வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொழில்துறை வளர்ச்சி 4.0 மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 250,000 குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச கொசுவலி வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்ஜினியரிங் படிப்பு துணை கலந்தாய்விற்கு 9ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சியில் தமிழகம் உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். சென்செக்ஸ் 234 புள்ளிகள் உயர்ந்து 61,185 ஆகவும் என்எஸ்சி நிப்டி 18,202 ஆகவும் வர்த்தகம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் தமிழகத்தில் உள்ள 3,808 நூலகங்களை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற நவம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கரூர், திண்டுக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று இந்தியாவில் சந்திர கிரகணமானது மதியம் 2:39 அளவிலிருந்து மாலை 6:29 வரை நிகழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களின் நடை அடைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஆதாய பங்கு தொகையான 8,63,00,000 ரூபாய்க்கான வங்கி வரைவோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கப்பட்டது. இந்திய மாணவர்கள் ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை படிக்க வசதியாக 49 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட உள்ளதாக யுஜிசி தலைவர் ஜெகதேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசமானது ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல் துபாய் சர்வதேச மாநாட்டில் வெளியிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் பிரக்ஞானந்தாவின் பெயர் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் சேர மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம், கர்நாடகம், குஜராத் உள்ளிட்ட 17 மாநிலங்களில் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 21ஆம் தேதி கத்தாரில் கால்பந்து உலகக்கோப்பை தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10% இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை பொறுத்தவரை நியாயமானது என்றும் விலைவாசி உயர்வு காரணமாக மின்கட்டணம் உயர்ந்துள்ளது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 18,000 கனஅடியிலிருந்து 17,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 15 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி 2 ஆண்டுகள் மட்டுமே செயல்படும் என்றும் அடுத்த ஆண்டு மாணவர்கள் மதுரைக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் நாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு அட்டவணையை தமிழக பள்ளிக் கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனம் தவறுதலாக பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் பணிநீக்கம் செய்யப்பட்ட சில ஊழியர்களை மீண்டும் அழைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பணியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்க துணைக்குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையிலிருந்து மைசூருக்கு வருகின்ற 11ஆம் தேதி முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ள நிலையில் இன்று முதல் அதற்கான சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.